வெற்றிகரமான குடும்ப உறவுக்கு வழிகாட்டி ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் உளவியல் நிபுணர்கள் நட்சத்திரங்கள் வழங்கும் ஒரு நாள் அனுபவம். டிசம்பர் 18 ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் அனுமதி இலவசம். 100 பேர் மட்டுமே. முதலில் வருபவர்கள் பெண்கள் மற்றும் தம்பதிகளுக்கு முன்னுரிமை. முன்பதிவுக்கு 7338242422. தமிழ்நாட்டில் உள்ள மத்திய சிறைகள் மற்றும் கிளை சிறைகளில், குறிப்பாக மத்திய சிறைகளில் சிறைவாசிகளுடன் நேர்காணல் செய்ய வேண்டும் என்றால், ஏற்கனவே நேரடியாக பேசக்கூடிய சூழல் மாற்றப்பட்டு சிறைவாசிகளுடைய உறவினர்கள் நண்பர்கள் இன்டர்காம் முறையில் பேசிக்கொள்ளலாம் என்ற நடைமுறை இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. அதே நடைமுறை தங்களுடைய வழக்காளிகளை சென்று சந்திக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அதே போல இன்டர்காமில் பேசலாம் என்ற நடைமுறை கடந்த வாரம் முதல் கொண்டு வரப்பட்டு அது சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதாவது வழக்கறிஞர்களுடைய சந்தேகம் என்னவென்றால், இன்டர்காம் முறையில் அவர்கள் தங்களுடைய கிளைண்ட்ஸோட பேசும்போது ஏதாவது ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அதனால் அவருடைய உரிமைகள் பாதிக்கப்படும் என்ற அச்சத்தை தெரிவித்து திருச்சி போன்ற மத்திய சிறைகளில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அதே போல் கோயம்புத்தூருடைய அந்த பார் கவுன்சிலினுடைய தலைவர்கள், பார் அசோசியேஷனுடைய தலைவர் மற்றவர்களிடம் முறைகேடு பெற்று வரப்பட்டது. அதே போல் தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய தலைவர் அமல்ராஜ் அவர்களுக்கும் அந்த செய்தி வந்து, மாநில மனித உரிமை ஆணையத்துடைய தலைவரும் இது குறித்து சிறைத்துறையிடம் முறையிட்ட பிறகு கலந்து ஆலோசித்து சிறைத்துறை தலைவர் மற்றும் சிறைத்துறை இணை டிஐஜிஸ் டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல்ஸ் இவர்களெல்லாம் ஒரு முடிவெடுத்து அதில் வழக்கறிஞர்களுக்கு மட்டும் பழைய முறையே தொடரும், அதாவது அவர்கள் நேரடியாக சிறைக்குள் சென்று அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட அறைகளில் அவருடைய கிளைண்ட்ஸை சந்திக்கலாம், சிறைவாசிகளை சந்திக்கலாம் என்ற பழைய நடைமுறையே தொடரும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கான சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இன்னும் சில வழக்கறிஞர்கள் நிறைய பேர் அதிலே சந்தேகத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது புதிய நடைமுறை இல்லை, இன்று கமல் பேச வேண்டிய தேவையில்லை, அவர்கள் நேரடியாக சிறைக்கு சென்று தங்களுடைய கிளைண்ட்ஸை பார்க்கக்கூடிய அந்த பழைய நடைமுறையே தொடரும். ஏனென்றால் இந்த அரசு ஒரு ஏதாவது ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வரும்பொழுது அதில் சிக்கல்கள் ஏற்படும், ஆனால் அதை உடனடியாக களைந்து யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத நடைமுறை தொடர வேண்டும் என்று தமிழக முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் விருப்பத்தின் அடிப்படையிலே இந்த பழைய நடைமுறையை வழக்கறிஞர்களாக தொடரும். எனவே வழக்கறிஞர்களுக்கு ஐயம் வேண்டாம், இன்டர்காம் முறை திரும்ப பெறப்பட்டது என்ற ஒரு நற்செய்தியினை அவர்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.